கவலை. நம்ம எவ்வளவோ துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தாலும் நம்ம மனசு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சில விஷயங்களை மறக்கணும், வேண்டாம், ஒதுக்கணும்னு நினைக்கும்போது அந்த நினைவுகளும் சரி அந்த கவலைகளும் சரி திரும்ப 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 நம்மக்கிட்ட வந்து நம்மளை வந்து மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி இதை ரொம்பவே அதிகமாக துன்புறுத்துது. பொதுவாக அந்த கவலைகளை வந்து நாலு விதமாக சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விஷயங்களால் நடக்கக்கூடியதுனால ஏற்படக்கூடிய கவலை, அதாவது திடீர் மரணம், நோய், விபத்து, இயற்கை சீற்றங்கள், இது மாதிரியான விஷயங்கள். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கக்கூடிய நினைவுகளால் ஒரு பயத்தினால் ஏற்படக்கூடிய அதாவது கவலைகள், திருமணத்தை பற்றியோ, வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், இடப்பிரச்சனை தீரணும், இது மாதிரியான கவலைகள். வேண்டாதவர்கள் வேண்டாத விஷயங்களை பற்றியோ அல்லது நம்மளை குறை கூறுவதாலோ நம்மளை அலட்சியப்படுத்துறதுனாலோ ஏற்படக்கூடிய கவலைகள். நான் என் கூட என் ஃப்ரெண்டு இருந்தான், உறவினர்கள் இருந்தாங்க, நாலஞ்சு வருஷமாக ஒன்றா இருந்தோம், திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டான், என்னை பற்றி தப்பாக பேசுகிறான், என்னை அலட்சியப்படுத்துகிறான், என்னை பற்றி குறை கூறுறான், என் மேலே பொறாமப்படுறான் அப்படிங்கக்கூடிய விஷயத்தினால ஏற்படக்கூடிய கவலைகள். நாலாவது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நடக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது உடனே தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களும் தீர்க்க வேண்டிய விஷயங்களையும் தள்ளி போவதாலோ அல்லது தள்ளி வைப்பதாலோ ஏற்படக்கூடிய கவலைகள். நம்ம ஒரு கடன் வாங்கியிருக்கோம்னாலோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம வந்து பொருளோ பணமோ இழந்திருக்கோம்னாலோ அதை சார்ந்து உடனே அதை தீர்க்கணும், தீர்க்காமல் அப்புறம் பார்த்துக்கலாம், எப்போ அது தீரும்போது தீரும் அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய கவலைகள். கவலைகள் அப்படிங்கும்போது மனித பிறப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக எல்லாமே ஊழ்வினை கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் கர்மா, ஊழ்வினை கர்மா அப்படிங்கிறது இந்த மாதிரி இடங்களில் தான் செயல்படுது. அதாவது எல்லா இடத்துலையுமே கர்மா இருக்குது, ஆனால் அதிகமாக செயல்படுறது அப்படிங்கும்போது நம்மளுடைய மனத்தை வைத்து தான் அது செயல்படுது. எப்படி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நபர் மீதோ ஒரு பொருள் மீதோ ஒரு இடத்தின் மீதோ ஏதோ ஒரு அன்பு வைக்கிறோம் இல்லாட்டி ஆசை வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த அன்பும் ஆசையும் தான் பின்ன நமக்கு ஏதோ ஒரு வழிகளை கொடுத்து ஒரு கவலைகளை உண்டு பண்ணுது. அப்போ அந்த கவலைகளை மறக்கிறோமான்னு கேட்டால் பாதி பேர் மறக்கிறாங்க, பாதி பேர் மறக்கிறதில்ல. கேட்டால் என்னால் மறக்க முடியல, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு துன்பத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இன்னும் பார்த்திங்கன்னா நான் குடிப்பழக்கம் இருக்குது, புகைப்பழக்கம் இருக்குது, எனக்கு வந்து அந்த பழக்கத்துலேருந்து நான் வெளியே வரணும், ஆனால் என்னால் வெளியே வரணும்னு இன்றைக்கி நினைக்கிறேன், நாளைக்கு என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக மனம் அப்படிங்கும்போது ஒன்று செயல்படும் போது அந்த இடத்துல தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குது. மனம் அப்படிங்கும்போது எங்கெங்கெல்லாம் நம்மை மீறி செயல்படுகிறதோ அங்கெல்லாம் கவலைகள் அப்படிங்கிறது வந்துடுது. அந்த கவலைகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா கூடவே வந்து தோல்வியும் வந்துடுது, நோய்களும் வந்துடுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நண்பர் மீதோ அல்லது ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறோன்னு வைங்களேன், அந்த காதல் வந்து தோல்வி அடைஞ்சுது. தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெண்ணை மறக்கணும்னோ அல்லது அந்த உறவுகளோ நட்பையோ மறக்கணும்னு சொல்லிட்டு தினம் தினம் அதன் நினைவுகளை மறக்க வேண்டி ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதையிலேருந்து வெளிப்படுவதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதால் தான் அந்த மறதி அப்படிங்கிறது நம்மளை விட்டு போக முடியுது. நாளையிலேருந்து நான் மறக்கணும்னு நினைக்கிறீங்க, நாளையிலேருந்து இதெல்லாம் விட்டுறணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மீண்டும் அதே நாளோ அல்லது மறுநாளோ என்ன செய்கிறீங்க, எதை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையே மீண்டும் நினைக்கிறீங்க. இன்னையோட மறந்துடணும்னு நினைக்கும் போது நீங்கள் எதை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நினைவுகள் மீண்டும் உங்களை நினைவுபடுத்திக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது மறக்க விடாது உங்களை. அந்த பெண்ணை மறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு குடிப்பழக்கத்தை மறக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அடுத்த நாள் காலையில் என்ன செய்வீங்க, இன்னையிலேருந்து அந்த குடிப்பழக்கத்தை மறந்துட்டேன், இன்னையிலேருந்து குடிக்கக்கூடாது, இன்னையிலேருந்து அந்த பெண்ணை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எதை நீங்கள் விடணும்னு நினைக்கிறீங்களோ அதை அத்தோடு விட்டுருங்க. அதை விட்டுட்டு மீண்டும் மறுநாளோ அடுத்த நாளோ அதை மறக்கணும்னு எதை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நான் இன்றைக்கி மறக்கணும்னு நினைப்பதே ஒரு நினைப்பு தான். ஏன்னா இந்த மனம் என்ன செய்யுதுன்னா நீங்கள் எதை வேண்டான்னு சொல்கிறீங்களோ அதை தான் அதிகமாக உங்களை நினைக்க வைக்கும். அதுதான் மனதுடைய தன்மை. எதை வேண்டாம் மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அத்தோடு விட்டுட்டீங்கன்னா உங்கள் மனம் அதை தேடாது. நீங்கள் வேண்டாம் என்பதை நீங்கள் திரும்ப திரும்ப சிந்திக்கிறனால வேண்டான்னு நீங்கள் எதை ஒதுக்குறீங்களோ அதை சிந்தித்து மீண்டும் உங்களை இந்த மனம் கவலைக்குட்படும்.
என்றைக்கா இருந்தாலுமே நாம் இந்த உலகத்தில் வாழ பிறந்திருக்கோம். அதுவும் இறைத்தன்மையோட இறைவனுடைய பேரருளால் சுகமான நிறைவான நோயற்ற வாழ்க்கை வாழ வந்திருக்கோம். அப்போ நம்மளுடைய இலக்கு என்னவோ அதை மட்டும் சிந்திங்கள். போனதை பற்றியோ வேண்டாங்கிறத பற்றியோ மறந்ததை பற்றியோ நீங்கள் மீண்டும் மறந்ததை எதையாவது ஒன்றை சிந்தித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மறுபடியும் உங்களை நினைவுபடுத்தி துன்பத்திற்கு தான் ஆட்படுத்துமே தவிர உங்களை கவலை இல்லாத நிலைக்கு கொண்டு வராது. வேண்டாம் என்பதை ஒன்று அனுபவித்து விட்டுவிடுங்கள், இல்லை என்றால் மறந்து விட்டுவிடுங்கள். அதை மறந்து விட்டேன் என்ற ஒரு நினைப்பை கூட நீங்கள் நினைவில் வைக்காது அழித்து விடுங்கள். துன்பம் இல்லாத பெருவாழ்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.